So, in the tyre, patina almost changed it. Thread day value on the so, anaga patina or a budu tyre matching up in setting on the ground. Current time MRF show on the ground. So, you want to look at the tyre 140-70-70 number panther tyre size patina is now available. So, this is the best tyre in Paklanga. So guys, this is the panther tyre. So, this is the MRF. This is the bias tyre, the radial. So, we are going to get new shoes for the panther. What is the name? Panther tyre change paniyachi. So nama tyre oda manufacture date pathina 28-22 nu kuduthirukanga. So first 28 appadina oru varshathula mottham 52 weeks varum. Adu vandu 28th week enna varudhu nu pathina July varudhu. So July 10 to 15 varudhu. So 2022 manufacture, idu vandu year of manufacturing 2022. Nama inga pathina so tubeless tyre appdi solli tubeless stack inga kuduthirukanga. So apdi konjam munadi vandinga appadina so 140-70-17. So 140 pathina 140 அப்படிங்கிறது டயரோட வந்து இந்த மில்லிமீட்டர் தான் வந்து ஸோ 140 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 140 பார் 70 கொடுத்துருக்கல. ஸோ இந்த 70 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 70 வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ 140ல 70% என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 9.8 சென்டிமீட்டர். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 9.8 சென்டிமீட்டர் இருக்கும் இந்த டயரோட. ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9.8 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மைனஸ் 17 கொடுத்துருக்கல. ஸோ இந்த மைனஸ் 17 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டயரோட ஓவரால் டயாமீட்டர். ஸோ இந்த அலாய் சைஸ் இருக்குல்ல. ஸோ இந்த டயரோட ஓவரால் டயாமீட்டர் வந்து 17 இன்ச்சஸ் இருக்குங்க. ஸோ அது மட்டும் வந்து இன்ச்சஸில் வரும். ஸோ எம் பார் சி. ஸோ இந்த எம் ஸ்லாஷ் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோட்டோ சைக்கிள்.
அப்புறம் நீங்க 66 கொடுத்துருக்காங்களா, 66 அது பக்கத்துல பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 66 அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 66 வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டிங்க. ஸோ மேக்ஸிமம் லோடு வந்து 300 kg வரைக்கும் இந்த டயர் கேரி பண்ணும். அப்புறமா எஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஸ்பீட் ரேட்டிங்ஸ். ஸ்பீட் ரேட்டிங்ஸ் அப்படின்னா, ஸோ எஸ் ஓட ஸ்பீட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா, ஸோ 180 km. ஸோ 180 km வரைக்கும் வந்து இந்த டயரோட இந்த டயர் வந்து ஸோ 180 km மேக்ஸிமம் ஸ்பீட் வரைக்கும் தாங்கும். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே போட்டுருங்க பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் கேஜி வந்து இது வந்து 230 kpsல கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கேட்குறாங்க கேஜிஸில். ஸோ 300 kg வந்து மேக்ஸிமம் இதோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி. அப்புறமா நம்ம டயரில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயரோட கிரிப்பும் சரி, இந்த டயரோட பேலன்சிங், அப்புறம் இந்த டயரோட கார்னரிங் சப்போர்ட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 100 km நம்ம டயர் ஓட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆயிலி மாதிரி இருக்குல்ல. ஸோ புது டயர் வாங்கின உடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலி கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் தேஞ்ச பிறகு தான் இந்த டயரோட வந்து ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். 200 to 300 km நான் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் யாரோ புதுசாக நம்ம சேனல் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ நம்ம அடுத்தட்ட போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க, எங்கே போனாலும் சேஃபாக போங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பை பை.